நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கேம் தான். அதாவது கேம் பேர் வந்து பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் ஸ்கேரி சைல்டு. நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கேரி சைல்டு ஆட போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி நீங்க இதெல்லாம் பண்ணாம பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கேரி சைல்டு இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கடிக்குப்பான். பாத்துக்கோங்க, தேவையா உங்களுக்கு தேவையில்ல தானே. அப்போ இப்போ வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. சரி ஓகே, இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா இது, ஓ கட்சினா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கொலகாரம் இருக்கானா இந்த ஊர்ல வந்து ஒரு பயங்கரமான கொலகாரம்னா அவங்க காரம் நிக்கிறான் பாத்தீங்களா, வந்து கொலகாரம் நினைக்கிறேன். அந்த கொலகாரம் வந்து எங்கே போய் இடிச்சு செத்துட்டானோ, ஏதோ ஒரு கல்லுல போய் இடிச்சு கார் மோதி செத்துட்டானோ. அவங்க கிட்ட வந்து ஒரு பொம்மை இருந்துச்சான். அந்த கொலகாரனோட ஆவி, அதாவது அவன் செத்து போயிட்டோட ஆவி வந்து அந்த பொம்மைக்குள்ள போய் பூந்துக்குச்சான். அந்த பொம்மை தான் இப்ப வந்து ஸ்கேரி சைல்டான். ஓ, இப்ப அந்த ஸ்கேரி சைல்டுன்றது வந்து ஒரு பொம்மைங்க, அந்த பொம்மைக்குள்ள வந்து இவனோட ஆவி இருக்கும். ஓஹோ, இப்படிதான் வந்து இந்த கேமோட பேர் வந்து ஸ்கேரி சைல்டு வச்சுருக்காங்களா. ஓகே ஓகே, அப்போ வந்து இவன் வந்து ஒரு குழந்தை கிடையாது, இவன் உடம்புல வந்து ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, பார்க்கவே ஒரு பயங்கரமா இருக்கானே. ஓகே, த ஹவுஸ் இஸ் பொசஸ்ட் பை ஸ்கேரி சைல்டு. பிஃபோர் என்ட்ரிங் த ஹவுஸ் யூ நீட் டு ஃபைண்ட் குரோபாரு அண்ட் லேடரு. இந்த வீட்டுக்குள்ள போறதுக்குமே நம்மளுக்கு வந்து குரோபாரும் லேடரும் வேணுமா, ஏன்னா அப்போதான் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ரெண்டு மூணு வேலை பண்ண முடியும் போல இருக்கேன் அப்படி இதெல்லாம் நினைச்சுக்கோங்களேன். உள்ள போறதே வேஸ்ட் போல. ஓகே, இப்ப வந்து ஓகே, இப்ப நம்ம வந்து குரோபார் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து லேடர் இருக்கணும். அங்க பாத்தீங்கன்னா ஜொலிக்குது. ஓகே, இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது பொருள் இருக்குன்னா அது வந்து ஜொலிக்கும் போல. ஓகே, இப்ப வந்து லேடர் எடுத்தாச்சு. ஓகே, என்னது, குட் ஜாபா. சரி ஓகே, இப்ப வந்து ஏதோ கட்சி நினைக்கிறேன். ஓ, லெவல் கம்ப்ளீட்டட். ஓ, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலா. ஓகே ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து த மெயின் டோர் இஸ் லாக்டு, இட் நீட்ஸ் அ சீக்ரெட் பாஸ்வேர்ட். அதாவது வந்து இந்த ஸ்கேரி சைல்டு வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ பாஸ்வேர்டு வேணுமா. அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து இதுங்க இந்த டோரில் தான் இருக்கோம். ஓகே ஓகே, என்ன டோர், 1 2. ஓ, 1 2 தான் பாஸ்வேர்டு நினைக்கிறேன். என்ன தர, த டோர் இஸ் லாக்டு, யூஸ் த இன்ட்டு. ஓகே, 1 2. ஆமாம், த பாஸ்வேர்டு இஸ் ஹவுஸ் நம்பரு, அதாவது வந்து 1 2 போடணுமா. ஓகே, இப்போ நம்ம வந்து 1 2 இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சீரும் பார்த்து மிஸ்ஸும் இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்தாச்சு. என்னது, லெவல் கம்ப்ளீட்டட். என்னங்க இது, லேடர் எடுத்தா லெவல் கம்ப்ளீட்ன்றானுங்க, வீட்டுக்குள்ள வந்தா லெவல் கம்ப்ளீட்ன்றானுங்க, என்னன்னே புரியல. சரி ஓகே, இப்ப வந்து தேர் இஸ் அ மாஸ்டர் கீ இன் தி ஹவுஸ், இட் ஓபன்ஸ். ஓ, இந்த வீட்டுக்குள்ள வந்து மாஸ்டர் கீ இருக்கான், அது இருந்தா வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா டோரும் ஓபன் பண்ணலாமா. ஓகே, என்னடா அது, யூ ஹாவ் அ கோஸ்ட் இண்டிகேட்டர். ஓ, இப்ப வந்து அங்க ப்ளூ கலர்ல லைட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கேரி சைல்டு பக்கத்துல வந்தானா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுமா. ஓ ஓகேங்க ஓகேங்க, அந்த ப்ளூ கலர் லைட் வந்து இப்போ நம்ம எப்படியோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லேடர் வந்து இங்கே வைக்கணுமா. ஓகே, செலக்ட் லேடர். ஓகே, இப்போ லேடர் வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு மாஸ்டர் கீ எடுக்கணுமா. எங்கடா இருக்கு மாஸ்டர் கீ, நாங்கள் இத்தனை கீ இருக்கு. ஓ, இதான் மாஸ்டர் கீயா. ஓகே, இப்போ நம்ம வந்து மாஸ்டர் கீ எடுத்தாச்சு. என்னடா அது, ஹவு என்னது, ரேட்டஸ் ஹவு வுட் யூ ரேட் த கேம். ஆனால் போங்கடே, என்னது லெவல் கம்ப்ளீட்டட். என்னையா அது, ஆனவோட லெவல் கம்ப்ளீட்டுன்றானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கரேஜுக்கு போகணுமா, அதாவது வந்து இதுங்க காரு அந்தமாரி வந்து பழைய பொருள்லாம் போடுவாங்க தெரியுமா, அதுதான் வந்து கரேஜா. அங்கே போயிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கணுமா. ஓகே, அது வரைக்கும் இருக்குன்னு தெரியலையே. சரி வாங்க போவோம், ஒரு டோராக போவோம். என்னது, ஓ குரோபர் வச்சு நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணலாம் போல இருக்குங்க. ஓஹோ, ஓ இதாங்க கரேஜ், பார்த்தாலே தெரியுது அப்படி குப்பையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதான் கரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதாங்க கம்பல்சரி தான் கரேஜு. ஆ, இதோ இருக்குது. என்னது, குஷனு, தலைக்கு தல்கனி போடுவாங்களே அதான் குஷனு, அதுதான் எனக்கு தெரியுங்க தெரியல, இதுக்கோ தரானுங்க. ஓகே, லெவல் கம்ப்ளீட்டாக திருப்பியும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். அதுலேயே எதாவது உருப்படியே கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஸ்பெல் புக்கு, இட் வில் ஹெல்ப் யூ பிரேக் த ஸ்பெல். ஓ, இப்போ நம்ம வந்து ஏதோ புக்கு கண்டுபிடிக்கணுமா, அதில் வந்து இந்த ஸ்கேரி செல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட சூனியம் இருக்கு போல. அந்த சூனியம், அவன் ஸ்கேரி செல்லோட சூனியத்தை வந்து இப்போ நம்ம வந்து தடுக்கணும்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அந்த புக்கை போய் கண்டுபிடிக்கணும் போல. இப்போ அந்த புக்கு வந்து ஏதோ ஒரு இதில் இருக்காங்க, கபோர்டில் இருக்கான். ஆ, என்னங்க அது, டைமு 11 மணியா, நைட்டு 11 மணி போலங்க. ஐயோ, 12 மணி விட்டு ஆகிடக்கூடாது, அதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து தப்பிச்சிடணும். ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு நினச்சிக்கோங்களேன், பேய் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம்னு ஒரு பயமாக இருக்குது. அதனால் இப்போ 12 மணி அதுக்குள்ளே நம்ம இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சிடுவோம். ஓகே, என்னடா இது, ஓடாத டிவியா. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே போனோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கீழே வந்து என்னடா, என்ன ரூம்டா இதெல்லாம். ஓஹோ, எங்க இவனுங்களாம் வந்து இவன் கையில் செத்துருக்கானுங்க நினைக்கிறேங்க. பாருங்களேன், டெட் பாடி நினைக்கிறேங்க இவனுங்களாம். பாருங்கள், எல்லா ஃபோட்டோவும் மாட்டி வச்சிருக்கான். அட பாவி, எத்தனை டெட் பாடி.
இதுனது எங்க நம்ம வந்து ஒரு கட்சியில பார்த்தோம் தெரியுமா, ஒரு இது ஒரு கொலகான வந்து செத்துட்டான், அந்த கொலகனோட ஆவி தான் வந்து இந்த ஸ்கேரி சைல்டு உடம்புல இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த கொலகாரன் நீங்க தாங்க புதைச்சி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐயோ இவன் மாதிரி பக்கத்துல வந்துட்டானே அலர்ட், ஓ இவன் பக்கத்துல வந்து நம்மளுக்கு வந்து அலர்ட் கொடுக்குறான் போல இருக்கு. ஓ இவன் பேர் அலர்ட் ஆறுமுகமா, ஐயோ அலர்ட் ஆறுமுகம் வந்துட்டான், இங்க பாருங்க இவங்க வந்து புதைச்சி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அது வந்து இந்த இவன் ஸ்கேரி சைல்ட் உடம்புல வந்து ஒரு ஆவி இருக்கு பாத்தீங்களா, அந்த அவனோட டெட் பாடி தான் வந்து இதுல புதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க பாருங்க ஒரே ஒரு டெட் பாடி இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இவன் வந்து சாவடிச்ச எல்லாரையும் புதைக்கணும் அப்படின்னா வந்து இங்க வந்து கண்டிப்பா ஒரு 50 போட்டோ இருக்கும், அப்ப 50 டெட் பாடி இருக்கணும். இங்க வந்து ஒன்னே ஒன்னு இருக்கு, அப்ப கண்டிப்பா இது வந்து அந்த ஸ்கேரி சைல்டு உடம்புல ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, அவனோட டெட் பாடியா தான் இருக்கும். ஓகே அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரம் போவோம், சரி போடா. இல்லைன்னு நினைக்கிறேன், ஐயோ இந்த குட்டி சாத்தா வாரம் இல்லையே. ஓகே இல்லைங்க ஓடுவோம் ஓடுவோம், அவன் மட்டும் இருந்தான் வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நம்ம டக்குன்னு போயிட்டு பக்கத்து ரூம் போயிட்டு தான் இருக்கு, போய்ப்போம். என்ன ரூம்டா இது, அவன் வெளியே போற வழியா இது, என்னங்க இது வெளியே போற வழியே வந்துச்சு. ஐயோ இவர் பாத்துறானே ஒர 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 ஒர, ஐயோ சீக்கிரமா சீக்கிரமா நம்ம அப்படி இது உள்ள ஓடிடுவோம். அவன் தெரிஞ்சு இது உள்ள போனா வரமாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க வரலங்க எப்பா அந்த அலர்ட் பயிச்சுங்க எப்பா, ஐயோ வந்துருச்சே ஓடு 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 ஓடு. ஓ இது உள்ள போனா பாருங்களேன் அந்த அலர்ட் வர மாட்டேங்குதுங்க இதுக்குள்ள போனா, ஓ அவனால வர முடியாது போல இதுக்குள்ள. அப்போ சரி அவன் எப்போ தொட்டலாம் வந்து இங்க ஓடி வந்துருவான், அவனால வந்து இதுக்குள்ள வர முடியல ஏன்னா அது உள்ள போனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலர்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஆஃப் ஆயிடுது. சரி ஓகே நம்ம சீக்கிரமா போயிட்டு இப்போ அந்த கப்போர்டு வேறு கண்டுபிடிக்கணும், அது எங்க இருக்குன்னு தெரியலையே. இது என்ன ரூம் அது, இது கிச்சன் நினைக்கிறேன். ஓகே நம்மளுக்கு அடுத்த மிஷினில் தான் வந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து கிச்சனு, இது வந்து லாக்ல இருக்குங்க இந்த டோரு. ஓகே நம்ம வந்து வேறு ஏதாவது டோரில் போய் பார்ப்போம். இந்த டோர் ஓப்பனில் இருக்கா, அட போங்கடா எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இது இது ஓப்பனில் இருக்குங்க. இது என்ன ரூம்டா இது, இது ஏதோ பீரோ இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி வந்து பீரோக்குள்ள வந்து ஏதாவது வந்து ஒரு கப்போர்டு இருக்கணும், அந்த கப்போர்டு வந்து ஓப்பன்ல இருக்கு, அந்த ஓப்பன் கப்போர்டில் வந்து ஒண்ணுமே இல்ல. இது என்ன இது, கத்தி ஆக்ஸு எல்லாமே வச்சுருக்கானு, அது கில்லா அட பாயிலா காலாங்காத்தாலே கில்லு கில்லுன்றானுங்க. யாரா இவனுங்க வாயக்கழுவுங்கடா போயிட்டு. இது ஏங்க இது பாருங்களேன் அந்த பழைய காலத்தில் இதுங்க போர் வீரர்கள்லாம் சி போர் வீரர்கள்லாம் வந்து அவனை இது போடுவாங்க தெரியுமா அதுங்க. ஓகே டென்ட்டு, இது வந்து ஸ்கேரி சைல்டு விளையாடுற இடம் போல. இங்கே பாருங்க டென்ட்டு சாரு, அப்புறம் வந்து கிரி கிரிக்கி வச்சுருக்கான் செவுத்தில். இது என்ன, ஓ இதுவும் வீட்டை விட்டு வெளியே போகிற வழிங்க இது. ஓகே ஓகே ஏன்னா அது ஏபிசிடிலாம் போட்டு வச்சிருக்கீங்க, எனக்கு இருக்கிற ஏபிசிடி நான் என்ன ஃபஸ்ட் அனுப்பிச்சி நான் எல்கேஜியில் படிக்கிறேன். சரி ஓகே இங்கே வந்து அந்த ரூம் இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து இது வேணுங்க, ஒரு ரூம் இருக்குது போல. அங்கே வந்து கபோர்டு இருக்குது, அது வந்து லிவிங் ரூமில் இருக்கா, என்னது ஓல்டு லிவிங் ரூமு. அந்த ரூம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ வர வரே விட்டுறா தம்பி, டே விட்டுறா அடப்பாவி அடப்பாவி. ஏங்க இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு சொட்டையோட பேத்தின்னு நினைக்கிறேன், சிய சொட்டையோட பேரை நினைக்கிறேன். அதே மாதிரியே ஓடி வரான் பாருங்களா இவன், எனக்கு ரெடி டவுட்டாக இருக்கு. எல்லாரும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, இவன் வந்து சொட்டையோட பேரனா அப்படின்னா இவன் வந்து ஒரு குட்டி சாத்தானா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஐயோ இந்த ஸ்கேரி டீச்சர் மூஞ்ச வேற காமிக்கிறானுங்க, ஏன்டா இப்படி கொள்றீங்க. ஓகே யூ ஹாவ் டு ஃபைண்ட் த புக்கு ஸ்பெல்லு. ஓகே இப்போ நம்ம வந்து அந்த ரூம் வேற எங்க இருக்குன்னு தெரியலங்க. இப்போ வந்து அந்த ரூம் தான் இப்போ நமக்கு எங்க இருக்குன்னு தெரியல. அது வந்து ஆனால் இது ஒரு லிவிங் ரூம், லிவிங் ரூம்னு நினச்சிக்கோங்களேன். அது வந்து ஒரு ஹாலு, அதாவது வந்து எல்லாரும் வந்து ஹாலில் தங்குவாங்க தெரியுமா. ஏ என்ன ரூம் இது, என்ன ஜன்னலு, ஓ ஜன்னல் வந்து இது உடஞ்சிருக்குங்க, இதுக்குள்ள குதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே இது எதுவும் ரூமுங்க, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கடிச்சிச்சுங்க புக்கு, எப்பா புக்கு கடிச்சிச்சு. ஓ என்னங்க ஆட்டோமேட்டிக்காக கதவு சாத்திச்சே, என்னது லீவ் த லிவிங் ரூமு. ஓ இப்போ நம்ம வெளியே போன போல இருக்கே, வாங்க வெளியே போவோம். ஆனால் பாயில் லாக் பண்ணி விட்டானுங்களே இவங்களுக்கு, இதே வேலை என்னது அலர்ட். ஐயோ அலர்ட் ஆறுமுகம் வந்துட்டானே ஒரு 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 ஒரு, ஐயோ ஜன்னலில் குசிட்டானே அட பாவி ஜன்னலில் குசிட்டானே. என்னடா அது, என்னது லெவல் கம்ப்ளீட். ஓ நம்ம ஜன்னலில் தான் குத்திக்கணுமா, என்னங்க இது ஃப்ளூக்லாம் ஜெயிக்கணுமே, எனக்கே இல்லை பெருமையா இருக்கு. ஓகே இப்போ வந்து ஸ்கேரி சைல்டு வந்து இஸ் ஹங்கிரி, ஓ அவனுக்கு பசியுது போல. அதனால இப்போ நம்ம வந்து அவனோட சாப்பாடை போய் திருடணுமா. ஏங்க இதெல்லாம் ஒரு கஞ்சத்தனமான விஷயங்க, ஒருத்தவன் பசியுதுன்னா அவன் இனிமே வந்து பேயா இருந்தாலும் சரி பசி விஷயத்துல வந்து இது இது பண்ண கூடாதுங்க, இன்னும் இது பண்ண கூடாது. ஆனால் இந்த கேம்ல வந்து அவன் சாப்பாடை போய் திருட சொல்றாங்க, ஏன்னா அப்பதான் அவனுக்கு வந்து இது அவன் பைத்தியம் ஆயிடுவானா. ஓகே ஐயோ அவன் வேற சாப்பாடு எங்க போட்டான்னு தெரியலையே. ஓகே இப்போ நம்ம வந்து கலெக்ட் டூ ஃபுட் பாக்ஸஸ், அதாவது வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்கான் அட பாவிய, பார்க்க எலிமாரி இருக்கான். இவனுக்குலாம் வந்து ரெண்டு பாக்ஸ் அடா சாப்பாடு டே. ஓகே ஒரு பாக்ஸ் இங்க இருக்கு, என்னடா அது டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கு. ஓ சாண்ட்விச்சா, ஐயோ ஐயோ சாண்ட்விச்சாங்கிறது ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பர்ல மசாலா தடவி வச்ச மாதிரி இருக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எடுத்தாச்சு, இப்போ வந்து கலெக்ட் ஒன் மோர் ஃபுட் பாக்ஸ்ன்றாங்க. ஓகே ஐயோ அவன் மாதிரி வர மாதிரி சத்தம் கேட்குது. ஏங்க அவன் மாதிரி என்ன சொல்றா பாருங்க, சொன்னல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா வந்து மாமா மாமா ஐ வாண்ட் ஃபுட்டான். மாமானா வந்து அம்மான்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க அம்மா செத்துனாங்க பாத்தீங்களா, சரி அவங்க அம்மா சவலா இவன் செத்துட்டான்,
அதனால இப்ப வந்து அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க இவன். ஐயோ இவன் வேற பயமுத்திரடி இறறறா. அதனால இப்ப வந்து அவன் நம்ம அம்மாவை தேடிட்டு இருக்கான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து நம்ம தான் வந்து இவன் அம்மாவை கொண்டு நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை வந்து துரத்துறான். நீ அம்மாவை கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து துரத்தன்னு நினைக்கிறேன். நானே சிவனேன்னு இருக்கேன், என்னை வேறே துரத்திங்க கிடக்கிறான். ஓகே இப்போ நம்ம வந்து இன்னொரு ஃபுட் பாக்ஸ் இருக்கு, இப்போ நம்ம அதை போய் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. ஓகே இன்னொரு பாக்ஸ் எங்கச்சான் தெரியலையே, இங்கே இல்லை. ஏண்டா சாப்பாடு எடுத்துனா ஒரு ரெண்டு இடத்துலயும் ஒரே பாக்ஸ் வைங்களேண்டா, ஏண்டா தள்ளி தள்ளி வைக்கிறீங்க. ஆ அங்கே இருக்குங்க இன்னொரு பாக்ஸு. ஓகே இப்போ நமக்கு வந்து ரெண்டாவது பாக்ஸ் கச்சிச்சே யாரா தம்பியா. ஓகே இப்போ வந்து டேப்பு ஹைடு பட்டன். ஓ இப்போ நம்ம வந்து ஒளியணுமா இங்கே, ஏண்டா ஒளிய சொல்கிறீங்க. ஓகே நவ் ஹைடு அன்டில் ஸ்காரி சைல்டு லீவ் தி ரூம். ஓ இப்போ வந்து ஸ்காரி சைல்டு இந்த இடத்து விட்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெளியே வரணுமா. சரி ஓகே ஓகே இப்போ அவன் இந்த ரூம்குள்ளே வரவும் நினைக்கிறேன். அவங்க அலர்ட்டாக இருக்கும் வந்துட்டாங்க அலர்ட்டுன்னு வருது. ஓகே வருவோம்னு நினைக்கிறேன், இருங்க பார்ப்போம். டே கிராணி பேர வந்துட்டியா, வந்துட்டான் ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க. நம்ம ஐயோ ஒன்றால் பார்க்க முடியாது போல இருக்குங்க, நம்ம வந்து இப்படி ஒழிஞ்சிட்டா. ஓ சரி 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 பார்க்க முடியல போல. ஏண்டா ஏங்க எலி மாதிரி இருக்கான் இன்னும் இவன் கண்ணு, இவன் கண்ணே பார்த்துருப்பாங்க இவன், ஏன் பார்க்காத மாதிரியே இருக்கான் பார்த்துருப்பானே. என்னடா கத்துற இவன் பைத்தியமா இவன். ஓ இது வேறையா தலைவருக்கு பைத்தியங்க அவன். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போகணுமா, அன்னு ஹைடு பண்ண சொல்கிறாங்க. ஓகே அதில் லெவல் முடிஞ்சிச்சா. சரி ஓகே இப்போ ஏதோ கொஞ்சம் பெரிய பெரிய லெவல் தரானுங்க, ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப சின்ன லெவல் கொடுத்தானுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸ்டாரி சைல்டு இஸ் பொசஸ்டு பை ஏ ஈவில் சோலு, அதாவது வந்து உடம்புல வந்து ஒரு பேய் இருக்குது, அதை கொலகார பேய். அதனால இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டாரி சைல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடம்புக்குள்ளே இருக்க பேயை இப்போ நம்ம வந்து சண்டை போடணுமா. ஏண்டாடே நானே வெளியே இருக்கேன், என்ன ஏண்டா இதுமாதிரி சண்டை போட சொல்கிறீங்க, நானே சிவனேன்னு இருக்கேன், ஏண்டா எனக்கு தாழ்மை பிரச்சனை பண்ணுறீங்க. சரி ஓகே ஆ என்னங்க அது லாக்கு தான் பாத்ரூம் டோர் ஓப்பன், அந்த டோர் லாக் பண்ண நினைக்கிறேன். இவன் மாதிரி பல் வளர்க்குறானே. ஆ ஓகே இப்போ நம்ம வந்து சாத்தி விட்டாச்சு, பரவாயில்லைங்க. கிராணி வந்து பல்லே வளர்க்காது அந்த கிளவி, இவனாவது பல் வளர்க்குறானே. ஆ ஓடி வரான் ஓடி வரான். எது ஓடி வரடே என்னங்க இது, எங்க இது பவர்ஃபுல்லாக மாட்டா. இப்போ நம்ம வந்து வெப்பன் எடுக்கணுமா, இது வெப்பன் இருக்கு எறா வெப்பனை. ஆ இப்போ வந்து அவன் அட்டாக் பண்ணும் போல, வர தம்பி கிட்டவா கிட்டவா. ஓகே நம்ம அப்படியே இங்கே வெயிட் பண்ணுவோம், வந்தோனே மாவன இரு சித்தரை நீ கத்தி வச்சாரு அறுத்து விட்டுருவான். என்ன வரமாட்டான் இப்போ பின்னாடி இருந்து வருவானோ. ஆ வந்துட்டா வாடா 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 போட கட்டிச்சே போட சேனடி ஆ சாவடா. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஸ்காரி சைல்டை வந்து கொண்டாச்சு. அது எங்க அது உடம்புல இருந்து பேய் வந்துச்சுங்க அந்த கில்லரு. வந்துட்டா என்ன பண்ணுறான், திருப்பி உள்ளே போயிட்டான்டே. என்னங்க வந்துட்டு உள்ளே போயிட்டான், இல்லைன்னா பிரோஜனம் இருக்கா இதில். எங்க ஆவியாக மாறிட்டாங்க இவன் பாருங்களேன், லைட்டாக இன்விசிபிளாக மாட்டான் பார்த்தீங்களா. இவனுங்க வேற பஞ்சு மூட்டை புஞ்சார காமிச்சு வெறுப்பேற்றுறானுங்க. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸ்காரி சைல்ட் இஸ் அபவுட் டு டேக் ஷவரு, யூ ஹாவ் டு புட்டு டை இன் ஷவரு. ஓ இப்போ வந்து குளிக்க போகிறோம் போல், அதனால இப்போ நம்ம வந்து இதுங்க ப்ளூ ஏதோ ஒரு டை போடணுமா, அதாவது வந்து கலர் போட்டு அவனை வந்து அவன் பாடியை வந்து கலராக மாற்றி விட்டுணுமா. ஓ இப்போ வந்து பேயாக இருக்கான் பார்த்தீங்களா, அதனால இப்போ நம்ம வந்து அவன் பாடியில் வந்து கலர் போட்டு விட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் உள்ள இருக்கவங்க அவன் அலர்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ வந்து அவன் இன்விசிபிளாக இருக்கான் பார்த்தீங்களா, அதனால இப்போ நம்ம வந்து உடம்புல வந்து ப்ளூ கலரில் இல்லைன்னா ரெட் கலரில் ஏதோ ஒரு பெயிண்ட் போடணும்னு நினைக்கிறேன். அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அந்த இப்போ ரெட் கலர் பெயிண்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ரெட் கலரில் மாறிடுவான் பார்த்தீங்களா. அது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவன் கண்ணுக்கும் தெரியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் ரெட் கலரில் மாறிட்டானா அவனுக்கு வந்து பயம் வந்துடும் போல. ஆ அவன் கழனி போய் பயப்படுவான், ஐயோ எனக்கு பயம், என்னடா இது நம்ம ரெட் கலர் திடீர்னு எப்படி ரெட் கலரில் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயப்படுவான் போல இருக்கு. ஐயோ பார்த்துட்டானே பார்த்துட்டானே, டே இரு இரு ஐயோ துரத்துனானே, கிட்ட வர வந்துட்டாங்க, ஒரு 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 அந்த டோர்ல தப்பிச்சிடும், ஒரு 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 ஐயோ ஐயோ புஷ்டானே. சரி விடுங்க திருப்பி ஸ்காரி சைல்டுஸ் ஆ இருங்க நம்ம ஒழுங்காக படிப்போம். அவன் வந்து குளிக்க போகிறான், நம்ம வந்து டை போடணும். ஓகே அப்புறமா வந்து இட் வில் ஸ்காரி, அதான் இப்போ வந்து நம்ம டை போடணும்னு வச்சுக்கோங்களா, அவன் வந்து பயந்துருவான் போல. அப்புறமா வந்து அவன் கலர், அதான் உடம்புல இருக்க கலர் மாறினோடனே அவன் பயந்துருவான் போல. ஓகே அதான் வந்து இப்போ மிஷின் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அவன் உடம்புல இருக்க கலர் மாற்றணும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமா, அதாவது வந்து இப்போ தான் பொருள் தூக்கி போட்டோமா. ஓகே நம்ம வந்து தூக்கி போட்டு விட்டுருவான். ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ அந்த பக்கமாக போவோம்னு நினைக்கிறேன். அவன் அந்த பக்கம் போயிட்டோன்னு அவன் டக்குன்னு போயிட்டு அவன் ஒரு இடத்துல குளிக்கிறான் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இது இருக்குங்க டை, அதாவது வந்து கலர் இருக்குது, அதை எடுத்து அவன் ஷவரில் போய் போட்டு விடணுமா. சரி ஓகே ஓகே சரி படா சீன் படா. ஐயோ இவனுக்கு வேறு அலர்ட்டுன்றானுங்களேடே, நானே அமைதியாக இருக்கேன், பக்கத்தில் தாங்க இருக்கான். ஐயோ வர 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 வரோம், ஐயோ இரு இரு வர வரோம், ஓடு 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 ஓடு. எங்க வண்டாங்க பார்த்துறாங்க அவன், நம்மளை பார்த்துறான் அவன். நம்ம டக்குன்னு போயிட்டு இங்கே கொண்டா உட்காந்துருப்போம், அவன் முழு போயிட்டு இந்த இடத்து விட்டு. ஓகே நம்ம அப்படியே எங்கேயே வெயிட் பண்ணுவோம், அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே அவன் போயிருப்பான், அவன் அலர்ட்டு போயிடுச்சுங்க, அந்த அலர்ட்டு சிம்பிள் போயிட்டாலே அவன் வந்து பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஓகே இப்போ என் தெரிஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக போயிருப்பான். ஐயோ இவனுங்க வேறு அலர்ட் அலர்ட்னே கம்மிறானுங்க. ஓகே இப்போ அலர்ட் போயிச்சா, ஆ அலர்ட் போயிச்சுங்க அப்பா. ஓகே இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டான், நம்ம டக்குன்னு போயிட்டு அவன் குளிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்க டை எடுத்துகிட்டு நம்ம போய் தண்ணியில் போய் கலந்து விட்டுருவான். ஐயோ இவனுங்க வேறு ஏண்டா
ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சு அலட்டுன்றான். அங்கதாங்க இருக்கான், ஓடு 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 ஓடு. ஓப்பன் த டோர். ஓகே, டக்குன்னு போயிட்டு உள்ள ஒரு டை இருக்கும், நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த ஷவலை போய் போட்டுருவோம். எரட்டைய எரட்டைய. ஓகே, எடுத்தாச்சு. அவன் ப்ளூ கலரா பர்பிள் கலரா, இது பர்பிள் நினைக்கிறேன். ஓகே சரி, கலந்து விட. ஓகே, இப்போ நம்ம வந்து டை கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஒளிய சொல்கிறாங்க. சரி வரோம். ஐயோ, பக்கத்தில் இருக்காங்க, ஒளி ஒளி ஒளி. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எங்கே அவன் கொஞ்ச நேரம் எனக்கு பார்த்துருப்பாங்க நம்மளை, நம்ம ஏதோ ஜஸ்ட் மிஸ்ஸே தப்பிச்சிட்டோம். ஓகே சரி, மசிக்கணும் மசிக்கணும் வா, போடா போடா போடா. எங்கே பெரிச்சாள் இமர் இருக்கான், இவனா ஒரு பேயாங்க இவன், இவனா ஒரு பேயே, இவனை பார்த்து இவனா பயப்படுவான். இல்லை நான் பயந்தா தான் ஒத்துக்கிறேன், நான் பயந்தா தான். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ பயமாலாம் இல்லைங்க, இவன் லைட்டாக பயமாக தான் இருக்கும். என்னது எங்க மொட்டைய மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, மொட்டைய மாதிரிய. இங்க பாருங்க, கிரானி ஹவுஸ் ஐ ஸ்டே, ஐ வாண்ட் டு ஹோம், ஐ வாண்ட் டு கிரானி ஹவுஸ். எங்க மொட்டைய மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க வந்து கிரானியோட பேரன் தாங்க இவன், கன்ஃபார்ம்ங்க இவன். ஓகே, ஏடா இது கிரானி குடி போய் தீப் டான்ஸ் ஆடுறான். ஓ, பயப்படுறாராமா இவர். இவர் வந்து இந்த உடம்புல இருக்க ப்ளூ கலர் வந்து பயப்படுறான் போல. சரி ஓகே, இதோட மிஷின் முடிவு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து லெவல் முடிஞ்சிச்சு. இவனுக்கு வேற பஞ்சு மூட்டையே காமிக்கிறானுங்க. ஓகே, இப்போ வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து பிக்சர்ஸ், அதாவது வந்து ஃபோட்டோ இருக்கும். யாரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கேரி சைல்டு வந்து நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கான் போல. அதாவது இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போனோம், அட பாவி சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவ்வளோ கொலைக்காரனா இவன், டே எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு அவர் தெரியல. இவன் நம்மளை ஏதோ கீரான்னு பார்த்தா கொலைலாம் பண்ணுறாங்க இவன். ஓகே, இப்போ நம்ம வந்து டிவி ஆன் பண்ணி விடணும் போல இருக்கு. ஓகே, அந்த டிவி இப்போ நம்ம வந்து டிவி ஆன் பண்ணி விட்டாச்சு. ஐயோ, பார்த்துறானே பார்த்துறானே, ஓரோ 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 ஓரோ. இவன் வந்து டக்குன்னு போயிட்டு ஒழிஞ்சிக்கணுமா இங்கே, சீக்கிரமா சீக்கிரமா. ஐயோ, வரானே வரானே வரானே, ஓப்பன் ஓப்பன். ஐயோ ஐயோ ஐயோ, தப்பு தப்பு, ஒரோ ஒரோ. ஐயோ ஐயோ, மாட்டிக்கிட்டேன் பிடிச்சிடுவான் என் தெரிஞ்சு, பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான், அதானே பார்த்தேன். சரி விடுங்க, திருப்பி ஆடுவோம். இந்த பேஸ்மெண்ட் ஆஸ் பிக்சர் அதான் ஸ்கிப் பண்ணி விட்டு டக்குன்னு போயிட்டு இதுங்க, ஐய் ரிமோட் ஏறா இவன் வேற. ஆ ஓகே, இப்போ ரிமோட் எடுத்தாச்சு. நம்ம இப்போ டக்குன்னு போயிட்டு அந்த டிவி கிட்ட போயிட்டு ஆன் பண்ணி டக்குன்னு ஓடணும். ஆனால் இவன் இதுங்க, இவன் ரொம்ப வேகமாக வராங்க, இவன் ரொம்ப வேகமாக வரான். கிரானி வந்து எக்ஸ்ட்ரீம்ல ஆனால் எப்படி வரான், அந்த மாதிரி வராங்க இவன், அநியாயத்து வேகமாக வரான். ஐயோ, அதுக்குள்ளேயே அலர்ட் வந்துருச்சு, ஆன் பண்ணி விடுவேன். ஐயோ, ஒரு 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 என்ன இது, ஏ என்ன இது, நான் எப்படி இங்கே வந்தேன், ஏங்க நான் ஒளிர பட்டன்தான் கொடுத்தேன், அதுக்குள்ள இங்கே வந்துட்டேங்க, என்னங்க உனக்கு புரியல. எனக்கு நான் ஒளிர பட்டன் கொடுத்தேன், இங்கே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. இது என்ன இடம் இது, சரி அவங்க திருப்பி பழையத்தைய போவோம். ஏ அடா பாவி, அடா பாவி, ஏங்க இதெல்லாம் நியாயமாக இருக்காங்க இது. சரி விடுங்க, திருப்பி ஆடுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்னென்ன பண்ணணும் நமக்கு நல்லாவே தெரியும். நான் டக்குன்னு போயிட்டேன் முச்சு விட்டு வந்துடுவோம். இந்த பேஸ்மெண்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டேன். இப்போ டக்குன்னு போயிட்டு ரிமோட் எடுக்கணும், ரிமோட் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, எறா ரிமோட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிமோட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த டிவி ஆன் பண்ணி விட்டு ஒரே ஓட்டமாக ஓட வேண்டியதான். சீன் படம் சீன் படம் சீன் படம் பாத்துரா தம்பி, அவன் அந்த சைடில் தாங்க இருக்கான், அந்த சைடில் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அவன் அதில் தாங்க இருக்கான். அதனால தான் டக்கு டக்குன்னு ஓடி வராரு தலைவர். ஒரு 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 ஓரம் எப்போ நல்லா அந்த அலர்ட்னு வரவே இல்லை, அதாவது வந்து அவன் நம்மளை பார்க்கவே இல்லை. ஐயோ, வந்துச்சு பார்க்கலன்னு சொன்னோடனே வந்துச்சு. நாடு என்னது, நவ் ரஸ் டூ பேஸ்மெண்ட். எங்க மொட்டையதான், மொட்டையந்தாங்க பாருங்க, கிரானி ஹவுஸ் மொட்டையோட பேரன்றதுல இது வந்து சந்தேகமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து யாரா இவனுங்க, இவன் மூஞ்சில் இது காமிக்கிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண அப்படின்னா வந்து இங்கே ஏதோ டெட் பாடி இருக்கான், போய் ஓப்பன் பண்ணுமா. ஓ இதானா, ஓ மந்திராவா, ஓம் ட்ரீம் ட்ரீம் ஓப்பன் த டோர் ஸ்வாஹா. நான் ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ள என்ன இருக்கு, உள்ளதோ தொழியுது. ஓ காசா, என்னது ஃபோட்டோ. ஓ இதில் வந்து ஏதோ ஃபோட்டோ இருக்குது போல். ஓ என்னது ரேட்டு. ஓகே, நம்மளுக்கு அதில் வந்து ஃபோட்டோ கிடச்சிருக்கு, அது எதுக்குன்னு தெரியல. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோத்துக்கு போயிட்டு இந்த ஸ்கேரி சைல்டோட பெட்ரூம், அதாவது வந்து அவன் தூங்குற இடத்துல போய் போட்டு நம்ம வந்து அவனை பயமுத்துருமா. அதாவது வந்து ஓஹோ, இந்த ஃபோட்டோவில் ஒருத்தன் என்ன பார்த்தீங்களா, அவனை வந்து ஸ்கேரி சைல் வந்து கொண்டிருக்கான். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு ஸ்கேரி சைல் ரூமில் போட்டோம்னா வந்து பயந்துருவான் போல. ஆஹா, நம்ம வந்து கொன்ன வந்து திருப்பி வீட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவான் போல. ஓஹோ, புரியுதுங்க புரியுதுங்க, நல்லா இது கொஞ்சம் நல்ல லெவலாக தான் இருக்கு பாருங்க. அந்த ஃபோட்டோ வந்து பயப்படுறான் பார்த்தீங்களா, பயந்து ஓட்டான். ஓஹோ சரி ஓகே, புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம தலைவரை செஞ்சு விட்ருவோம். சீமடம் மலப்படம் மலப்படம் சீமடம் சீமடம். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வேலை வந்து ரொம்ப சிம்பிள். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு ஸ்கேரி சைல்டோட பெட்ரூமில் வச்சுட்டா அந்த லெவல் வந்து முடிஞ்சிடும் போல. ஓகே சீமடம் சீமடம் சீமடம். ஐயோ, அலர்ட் மட்டும் வந்துருக்கூடாது, அவன் இப்போதாங்க என் பிக்க போனான், அதுக்குள்ளே அலர்ட் வந்துடும் டைரெக்டாக. அதான் பார்த்தேன், ஏன்னா இப்போதாங்க அவன் இந்த படிக்கட்டிலேருந்து மேலே ஓடனான், அதான் பார்த்தேன். என்னடா இன்னும் அலர்ட் வரலன்னு பார்த்தீங்களா, கரெக்டாக அலர்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் கிட்டே போவோம், அலர்ட் போயிச்சு பார்க்கலாம். ஆ அலர்ட் போயிச்சுங்க. ஓகே, இப்போ அவன் எங்கே இருக்கான், லெஃப்டா ரைட்டா? ஓகே, இந்த டோரில் போவோம். ஓகே இல்லைங்க, எங்கே இல்லை அவன். ஓகே, இந்த டோரில் போவோம். ஐயோ, பெட்ரூம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த ரூம் இல்லை. ஆ இதாங்க பெட்ரூம், நல்லா தெரியும். ஓகே இதான் பெட்ரூமு. ஓகே வந்தாச்சு, ஃபோட்டோ எங்கே மாட்டணும், ஃபோட்டோ எங்கே மாட்டணும் தெரியலையே. ஓகே, நம்ம இங்கே போய் பார்ப்போம், இங்கே இங்கே மாட்ட முடியுமா, அங்கே எதுவும் ஃபோட்டோ தொங்குது, இங்கே போய் பார்ப்போம். இங்கே மாட்ட முடியல, ஐயோ ஃபோட்டோ வேறு எங்கே மாட்டோம் தெரியலையே. ஐயோ, பாத்ரூம்குள்ளே மாட்ட முடியுமா, வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து இங்கே தான் இங்கே மாட்டி ஆகணும், ஆனால் எங்கே தெரியலையே.
ஐயோ போட்டோ எங்கடா வைக்கணும், ஐயோ அலர்ட்டா அலர்ட்டா ஒளி 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 எங்கடா ஒளி வேணானே, ஐயோ இதோ ஒளி உள்ளியே, ஐயோ இவன் வரானே, டே டே உட்ரா உட்ரா உட்ரா, ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா செத்தேன்டா சிவனாண்டி புடிச்சிக்கோ ஆடி கீறி விடு, எப்படி கீறான் பாருங்க எவ்வளோ பெரிய நகம், ஐயோ இந்த பஞ்சு மூட்டை வேற நம்ம அடி வாங்கிறத வர பார்க்குது. ஓகே ஹேங்க தான் பிக்சர் இன் பெட்ரூமு, ஓகே எல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்ருவோம், இவன் வேற இவன் வேறு ஒன் டூ போகிறதுக்கே டைம் ஆகும், டே சீக்கிரம் வாடா, ஏ சீக்கிரம் வாடா, ஆ இவர் பேர் இவர் 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 பேர் டானு பொறுமையாக தான் வருவார் இவர் சீனம்டா, ஆ இவ்வளோ தூரம் சொல்கிறான் திம்மனுங்க இவர் கேட்கும்போது திம்மனுங்க இவனுக்கு ஆனால் ஆடோடோ ஆடோடோ ஆடோ பயப்படுற பாருங்க இவ்வளோ பயம் இருக்கலாம் போடா சீன் ஓடுறான் ஓடுறான்ன்ற ஓடு ஆ யாருக்கிட்ட பாருங்கள் என்னை பார்த்து பயந்து ஓடுறான் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோங்களேன், நான் போகிறேன்னு சொன்னே பயந்து ஓடுறேன் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் பேயே நான் பார்த்து பயப்படுது. ஓகே இப்போ வந்து பிளேஸ் த பிக்சர் இந்த பெட்ரூம் ஸ்கேரி சைல்டு, இப்போ வந்து நான் ஒன்றும் சொல்கிறேன் பார்க்குறவங்களாம் வந்து மறக்காமல் லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படிலாம் நினச்சிக்கோங்களேன் இந்த ஸ்கேரி சைல்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு மட்டும் வரமாட்டோம் கீறி விட்ருவோம், இப்போ நீங்களே பார்த்தீங்க கீறி விட்டா ரத்தம்லாம் வருது உங்களுக்கு தேவையாது இப்போ லைக் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த பிக்சர் வந்து பெட்ரூமில் போய் வைக்கணும், ஐயோ அது எங்கே வைக்கணும்னு தெரியலங்க, பெட்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும் அதனால் நம்ம டக்குன்னு போயிடுவோம், ஆனால் பெட்ரூமில் பிக்சர் எங்கே வைக்கணும்னு தான் தெரியல, நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம், ஐயோ இவனுங்க வேறு அலர்ட் ஆறுமுகம் மாதிரியே வெறுப்பேற்றி விட்றானுங்க, ஆ இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேங்க இங்கே தான் ஆ வச்சாச்சே, ஓகே இப்போ வந்து ஒழிச்சுக்கணுமா, ஓகே இப்போ ஒழிஞ்சாச்சே ஆ வாடா வாடா, ஏங்க இதெல்லாம் ஒரு ஒளி இருக்காங்க இவன் என்னங்க இது இது இந்த கேமில் என்னங்க இதை போய் ஒளிருதுன்றானுங்க, அவன் ஈஸியாக பார்க்கலாம் சைஸுக்கும் ஹைட்டுக்கும். ஓகே இப்போ பாருங்க பயந்துட்டான் அந்த ஃபோட்டோ போய் பயந்துட்டான், அதாவது நம்ம வந்து கொலை பண்ண பார்த்தீங்களா சி அவன் கொலை பண்ண பார்த்தீங்களா அவன் வந்து திருப்பி வீட வந்துட்டான்னு சொல்லிட்டு வந்து பயந்துட்டான். ஓகே இதான் வந்து லெவலு. ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போவோம், ஐயோ அந்த கிளி மூக்கை பார்த்தா எனக்கு வர வெறுப்பாகுது அதை முந்தையாக காமிக்கிறீங்க எனக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் லெவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டைனிங் ரூமில் வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் டைனிங் ரூமில் வந்து இதுங்க தட்டு அப்புறமா வந்து டீ குடிக்கிற கப்பு எல்லாமே வந்து பறந்துட்டு இருக்கான், அதனால் இப்போ நம்ம வந்து அந்த டைனிங் ரூம்குள்ளே போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த தட்டு வந்து நம்ம மண்டையில் போட வாய்ப்பு இருக்குது போல் எவ்வளோ பெருசுடே அதெல்லாம் நம்ம பார்த்து போனோமா சரி ஓகே அந்த டைனிங் ரூமில் வந்து ஏதோ ஒரு இது இருக்கா சாருமுன்னு நினச்சிக்கோங்களேன் மந்திரம் இப்போ நம்ம அந்த மந்திரத்தை போய் எடுக்கணும், ஐயோ இவன் வேற இங்கே நிற்கிறான், ஓகே சீனுப்பா இதான் டைனிங் ரூமா எங்கே இதாங்க டைனிங் ரூமு எங்கடா அது மந்திரம் ஓ வேறு டைனிங் ரூம் நினைக்கிறேன் இது இல்லைங்க இன்னொரு டைனிங் ரூம் இருக்குது அங்கே நினைக்கிறேன், ஐயோ இவன் வேறு எங்கே போனோமோ அங்கேயே கரெக்டாக போகிறான் பாருங்களேன் யாருங்க இவன் சிரிமடா அவன் உள்ளே போயிட்டான். ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த டைனிங் ரூமில் ஓடுவோம், ஐயோ பார்க்கலாம் நினைக்கிறேன் ஆ பார்க்கலாங்க பார்க்கலாங்க ஓப்பன் த டோர் ஆ இதாங்க இதாங்க ஆ இங்கே தான் வந்து அந்த தட்டுலாம் பறக்கும் போல் நம்ம இங்கே தான் வந்து சேஃப்டி அங்கே பாருங்க தட்டு கப்பு எல்லாம் பறக்குது பார்த்தீங்களா இங்கே தான் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கணும், ஐயோ அலர்ட் வர காமிக்கிறானுங்களே இங்கே இருப்போம் இவனுக்கு வேறு அலர்ட் அலர்ட் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமுத்தி விடுவானுங்க நம்ம இங்கே ஐயோ ஐயோ இங்கே வந்துட்டாங்க டோங் பண்ணி விட்டாங்க அவன் ஆடோடோடோ சாத்தி விடு ஆ அப்போ நல்ல அவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைனா இன்னும் ஆயிருக்கும் ஓகே இருக்கு அந்த அலர்ட்டுன்றது மட்டும் போயிட்டோம் சீனுமாடா ஐயோ இந்த அலர்ட்டு வேற போக முடியுது நம்ம அப்படியே போயிடுவோம் ஏதோ போகிற மாதிரி இல்லை ஐயோ தட்டுலாம் வருதே ஓடு 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 ஓகே இப்போ வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இப்போ வந்து இதுதாங்க அது மந்திரம் ஓகே என்னடா அது எங்கே அந்த சூனிய கறியெல்லாம் கையில் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா அதுங்க ஓகே ஓ இப்போ அதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்கேரி சைல்டு வந்து பயமுட்டுவிட்டோமா ஓகே இதான் வந்து நெக்ஸ்ட் லெவலு இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸ்கேரி சைல்டு வந்து ஸ்கேரி சைல்டுக்கு வந்து நீச்சல் அடிக்க ரொம்ப பிடிக்கும் போல் ஆனால் அவனுக்கு வந்து குளிக்க பிடிக்காதான் அதனால இப்போ நம்ம வந்து ஸ்கேரி சைல்டு வந்து குளிக்கும்போது சி ஸ்விம்மிங் பண்ணும்போது சோப் எடுத்துகிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் போடணும் போல் அப்புறமா அவங்ககிட்ட வந்து எதுவும் பொம்மை இருக்குது போல் அதாவது வந்து ஒரு மேஜிக் பொம்மையாது அதை இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறானுங்க ஆமாங்க நீச்சல் அடிக்கிறாங்க ஆஹா என்னங்க இந்த வாளுலாம் நீச்சல் அடிக்குது இவனுக்கெலாம் நீச்சல் தெரியுது நம்மளுக்கே தெரியலையா சரி விடுங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அவன் அவன் இதுங்க இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த பாத்ரூமில் போய் சோப் எடுக்கணும் போல் பாத்ரூம் வந்து இங்கே தான் இருக்கும் அந்த பாத்ரூமில் இருக்க சோப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இவங்க அவங்க நீச்சல் பண்ணுறான் பார்த்தீங்களா அங்கே போய் போட்டு விடணும் அப்புறமா வந்து அவன் போட்டோன்னா அவன் வந்து அந்த இடத்து விட்டு ஓடி வந்துடுவானா ஏன்னா அவனுக்கு வந்து சோப்புனாலே அலர்ஜி ஏன்னா சோப் போட்டு குளிச்சோன்னுச்சுக்கோங்களேன் உடம்புல இருக்க அழுக்கு வெளியே வந்துடும்ல அவனுக்கு வந்து அழுக்காக இருக்க தான் ரொம்ப பிடிக்கும் போல அதனால இப்போ அவன் டக்குன்னு போயிட்டு சோப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்க அவன் உடம்புல இருக்க அழுக்கு போகுது பார்த்தீங்களா அதனால இப்போ அவன் டக்குன்னு வந்து அதை விட்டு வெளியே வந்துடுவான் அப்புறமா நம்ம வந்து அந்த டால் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடணுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இந்த இந்த மிஷினோட கான்செப்ட் ஓகே இந்த ரூமு ஆ இந்த ரூமில் ஓகே இந்த ரூமா ஐயோ அந்த ஸ்விம்மிங் ரூம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல இங்கே இல்லை வேறு எங்கேன்னு தெரியல ஓ அங்கே அங்கே ஸோ டோர் இருக்குங்க அங்கே நேராக பாருங்க அங்கே ஸோ டோர் இருக்குது அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம டக்குன்னு இங்கே இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே இந்த டோரில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து பார்க்க நல்ல டோர் மாதிரி இருக்கே என்னடா அது ஓ இந்த டோரா ஏண்டா பார்க்க நல்ல டோருக்குன்னா ஏதாவது உள்ள ஏதாவது ஒன்று கொடுக்கலாம்ல இப்படி அவமானப்படுத்துருது ஓகே இதில் போய் பார்ப்போம் இங்கே ஒரு புது டோருங்க இது
ஐயோ அலர்ட்ன்றானுங்களே, ஸ்கேச்சு குளிரும். ஓகே இப்போ வந்து சோப் போட்டு விட்டுச்சு, நம்ம டக்குனு இந்த பொம்மையை எடுத்து ஓடிடுவோம். எறா பொம்மையே, ஓகே இவன் வந்து பொம்மையை தச்சு ஓடுறோம். ஓகே இப்போ வந்து பொம்மையை ஓடியாச்சு. இப்போ நம்ம எங்கே பொண்ணை வந்து கொஞ்சம் தூரமாக ஓடணும்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட கொஞ்சம் தூரமாக ஓடணும். அங்கே பாருங்க இப்போ வெளியே வரும். பார்த்தீங்க வெளியே வர பார்த்தீங்களா, உடம்புல இருக்க அழுக்கு போதுன்னு வெளில வந்துட்டான் அப்படியே. இவன் நம்ம மாதிரி ஒரு ஆளை உலகத்தில் பார்த்ததே இல்லைங்க நான். ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு எங்கேயும் தூரமாக ஓட சொல்கிறாங்க. ஓடுறோம் அந்த கடைசி வரைக்கும் ஓடுவோம். அதுக்குள்ளே மிஷின் முடிஞ்சோடு நினைக்கிறேன். சீனுவோம் என்ன அவன் வரானா இல்லையா அவன். ஓகே இந்த டோர்மெண்ட்டு உள்ளே போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆ முடிஞ்சிச்சுங்க மிஷினு. ஓகே ஐயோ இந்த ஸ்டாரி டீச்சர் வேற. ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த மிஷினுக்கு வந்தாச்சு. அடுத்த மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்காரி சைல்டு வந்து நிறைய மர்டர் பண்ணியிருக்கான் போல. ஓஹோ அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இதுங்க ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து கத்தி அந்த பொருளை வந்து எங்கேயும் ஒழிச்சு வச்சிருக்கான் போல. நம்ம அந்த ரூம்குள்ளே வந்து சத்தம் போடாமல் போயிட்டு கம்மு வச்சு அந்த ரூமை போயிட்டு இதுங்க அந்த ரூம்குள்ளே போய் சத்தமே இல்லாமல் கம்மு வச்சு அந்த ரூமை வந்து இது பண்ணுவாங்க. அந்த கத்தியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்தியிலேருந்து கம்மு போட்டு விடணுமா. சரி ஓகே இங்கே தான் கம்மு இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து கம்மு எடுத்தாச்சு. எங்கே நம்ம ரூமில் கத்தி பார்த்தோம் தெரியுமா ஸ்டார்டிங்கில், அந்த ரூமை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த ரூம் வந்து இங்கேங்க அந்த லாஸ்டில் அந்த இந்த இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா வழி, அந்த வழிக்குள்ளே போயிட்டு லாஸ்டில் போனால் அந்த ரூம் வந்துடுவாங்க. ஓ அந்த ரூமாக தான் சொல்கிறானுங்களா. ஓகே நம்ம டக்கா அந்த ரூம்குள்ளே போகலாம். ஐயோ இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. டே எங்கடா இருக்கே கூட சொல்கிறேன், எங்கே இருக்கனாலும் சொல்லண்டா. இவன் வேறு எங்கே இருக்குன்னு கூட சொல்ல மாட்டான். ஐயோ நம்ம எங்கே போனோமோ அங்கேயே போகிறாங்க இவன். சரியே இல்லைங்க இந்த பேய் கேம்லேயும் இப்படி தாங்க, நம்ம எங்கே போகிறோமோ கரெக்டாக அங்கேயே வந்துடுவானுங்க. ஓகே ஐயோ அலர்ட்டா இவனுக்கு வேணாம், ஆனால் கூட அலர்ட்டு அலர்ட்டுன்ட்டு நம்ம போய் ஒழிஞ்சு போயிங்க அப்படியே சேஃப்டியாக. ஓகே ஒழிஞ்சாச்சு. ஆ வரலங்க வரலங்க வரல 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 இன்னும் வரல. ஆ வந்துட்டான் வந்துட்டான். ஏ என்ன இது, ஓ நம்ம தாங்க டோர் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்களேன். எங்க நம்ம நினைச்சா டோர் ஓப்பன் பண்ண முடியுதுங்க அங்கிருந்து. ஆடோடோடோடோடோடோ இதுனா புது புதா பக்கு பக்கா வருது. நான் சும்மா டோர் கொடுத்து பார்த்தேன், நம்ம தான் டோர் ஓப்பன் பண்ணுறோமா, நான் கூட அவன் தான் ஓப்பன் பண்ண நினச்சேன். ஓகே இவனுங்க வேறு அலர்ட் அலர்ட்ன்றானுங்களே, பரவாயில்ல நம்ம டக்குன்னு ஓடுவோம். அவன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா நல்லா அந்த அலர்ட் போயிடுச்சு. ஓகே இங்கே தாங்க அந்த டோர் இருக்கும். ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோர் தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு இங்கே ஒரு வெப்பன் இருக்கும் போல, அந்த வெப்பனில் வந்து இப்போ நம்ம வந்து இது பண்ணுவோங்க, கம்மு போட்டு விடணும். ஓகே ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை வச்சிருக்க போறீங்களா, கோராளி இது சுவாடு என்னென்னமோ வச்சுருக்காங்க. திருட்டு பய ஆளுதான் பார்க்க குள்ளோம், பண்ணுற வேலைலாம் சரியான திருட்டு வேலை தான் இவர். ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே எதுவும் மேப் இருக்காது எடுக்கணுமா, எங்கடா மேப் இதாங்க மேப் எடுறோம் மேப் எடுறோம். ஓகே இப்போ நம்ம வந்து மேப் எடுத்தாச்சு, குட் ஜாப்பு. ஆ பண்ணுறதெல்லாம் நாங்கள் கடைசியில் இவங்க வந்து குட் ஜாப்னு சொல்லிட்டு ஓடுருவானுங்க. ஓகே இப்போ வந்து லெவல் கம்ப்ளீட்டடு. ஓகே நம்ம வந்து இதோட வந்து கேம் பிளே வந்து முடிச்சுக்கலாம். ஓகே இன்னும் எத்தனை மிஷின் இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு இன்னும் எத்தனை மிஷின் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த மிஷின் வந்து ஏதோ சாக்லேட்டுன்றானுங்க, நம்ம வந்து இப்போ முடிக்க வேணாம், ஏன்னா வந்து ஏற்கனவே இப்போ நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டக்குனு போயிட்டு எத்தனை மிஷின் இருக்குன்னு செக் பண்ணிட்டு நம்ம ஏற்ற மாதிரி பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து ஹோம் போயாச்சு. ஏன்னா அது இன்னங்க பார்க்க பயங்கரமாக அது சோஃபாவில் உட்காந்துன்னு இருக்கா. ஓகே 14 இன்னொரு இன்னும் மூணே மூணு மிஷின் தான் இருக்கா. ஓகே இன்னும் வந்து மூணே மூணு மிஷின் தான் இருக்குது, அது வந்து ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ பண்ண முடியாது, ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு. நம்ம அந்த மூணு மிஷினை வந்து எப்போயாவது ஒரு பேய் கேம் போடும்போது ஒரு சின்ன கேம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த மூணு மிஷினை போட்டு விட்டுலாம். அப்புறமா வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அப்படியே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஸ்கேரி சைல்டு வீட்டுக்கு வந்துருமா, அதனால் வந்து பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறமா வந்து அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு தான் மறக்காமல் சொல்லுங்கள். இது அடுத்து வந்து ஸ்கேரி டீச்சர் வந்து பார்ட் 11 போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன், உங்களுக்கு வந்து அப்படி வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஸ்கேரி டீச்சரில் வந்து ஏதோ புதுசாக ஒரு லெவல் வந்துருக்குங்க. என்ன லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்போர்ட்ஸு மெயினியாவும் அது வந்து புதுசாக அப்டேட் விட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 8 வரை வந்திருக்கு நம்மளுக்கு வந்து. இன்னும் ஸ்கேரி டீச்சருக்கு வந்து பார்ட் 11 பார்ட் 12 ரெண்டு இருக்குது, அதை போடலாமா வேணாமான்றத கரெக்டாக வச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காமல் ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.